ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வாழைக்காய் டோஸ்ட், தவா டோஸ்ட் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பனானா தவா டோஸ்ட், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம்னு கேட்டிங்களா, நான் ஒரு 3 டீஸ்பூன்ஸ் வந்து கொரியாண்டர் பவுடர், மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு ரெண்டுமே, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டும் இந்த மாதிரி நல்லா இது அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற ஃபெனல் சீட்ஸ் இருக்கு இல்லையா, சோம்பு, ஃபெனல் சீட்ஸ், பெருஞ்சீரகம். ஸோ அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கிட்ட இல்லை 1/2 டீஸ்பூன் கிட்ட உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா டோஸ்ட் பண்ணி வரும்போது நல்ல ஒரு மணம் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த திக்காக கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி, ஓகேங்களா, கொஞ்சமாக ஊற்றி திக்காக கரைச்சி வைக்கிறோம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காக கரைச்சி வைக்கிற புளித்தண்ணி. ஸோ இந்த மாதிரி, ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு நல்ல திக் பேஸ்ட்டு வந்து பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டு நம்ம பண்ணிடலாம். ஸோ அந்த புளி சிரப்பு இருக்குல்ல, திக்கான அந்த இது கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றுக்கங்க, புளி ஜாஸ்தி வேண்டாம்னா தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு நல்லா பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டு பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ வாழைக்காவை வந்து, ஸோ இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ண வாழைக்காவை வந்து போட்டு அந்த மசாலா புரட்டி வச்சிடலாம். ஸோ வந்து இந்த மாதிரி நல்ல மசாலா வந்து நல்ல புரட்டி வச்சிடணும். ஸோ கையினாலே இது வந்து பண்ணி ரெண்டு சைடு ஒட்டுற மாதிரி, ஸோ இது மாதிரி ஒரு ஒரு வாழைக்காயும் இந்த மாதிரி பேஸ்ட்டு இந்த நல்லா தடவி வச்சிடலாம், ஒன்று ஒன்றா பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வாழைக்காயில் அந்த மேலே வந்து அந்த மசாலா வந்து இப்படி தடவி வச்சுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட அப்படியே நல்லா இருக்கட்டும். நீங்கள் மேரினேட் பண்ணும், ஆக்சுவலி மேரினேட்டிங் டைம் வந்து அந்த மேரினேஷன் பீரியட் வந்து 30 மினிட்ஸ், ஓகேங்களா? நீங்கள் வெளியிலே வச்சு மேரினேட் பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தவா டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா மசாலா புரட்டி வச்சாச்சு, 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு தவா எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி ஒரு தவா எடுத்துக்கோங்க. நல்லா சூடு பண்ணிக்கோங்க, லைட்டாக, மீடியத்துலேயே இருக்கட்டும், சூடாகட்டும். ஸோ நம்ம 30 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு அந்த வாழைக்காய் புரட்டி வச்சுட்டு. ஸோ இதில் ஆயில் யூஸ் பண்ணுறதுல 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கிரவுனட் ஆயில் அண்ட் ஜிஞ்சர்லி ஆயில், அதாவது கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில். இப்போ சே 50 ml கடலெண்ணெய் எடுத்துக்கிறீங்கன்னா 50 ml நல்லெண்ணெய் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த ஆயில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். இல்லாட்டி வந்து ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா, வெறும் கடலெண்ணெய் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க, இல்லை வெறும் நல்லெண்ணெய் போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது கல் சூடாயிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ இன்றைக்கி நான் கோகோனட் ஆயில் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, மசாலா தடவி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து மெல்ல மெல்ல இந்த சூடான எண்ணெயில், லைட்டாக சூடான எண்ணெயில், மீடியத்துலேயே இருக்கட்டும், ஒன்று ஒன்றா போட்டு வச்சிடலாம். ஸோ ஒன்று ஒன்றா போட்டுருங்க இதில் தவாவில். ஸோ நல்லா இந்த மாதிரி எல்லா தவாவில் வச்சாச்சு. ஸோ உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஊற்றிக்கங்க, ஊற்றிட்டு ஸோ நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிம்மிலே இருக்கட்டும், மீடியம், ஐ மீன் ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, சிம்மிலே வச்சு. ஸோ இந்த மாதிரி, ஸோ எண்ணெய் வந்து எல்லா சைடுலேயும் போகிற மாதிரி பார்த்துக்காங்க. சிம்மில் வச்சு நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். தவா டோஸ்ட் தான் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஒரு சைடு வெந்தப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ வெயிட் பண்ணலாம்.
ஸோ நல்லா அந்த ஒரு சைடு டோஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எண்ணெய் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஊற்றிக்கோங்க. இதை திருப்பி போட்டுடலாம். நம்ம ஒரு சைடு ஸ்லைட்டாக இதாகிடுச்சு, திருப்பி போட்டுடலாம் பொறுமையாக. ஸோ நம்ம அதை திருப்பி போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி சிம்லேயே நல்லா வேகட்டும். ஓகேங்களா? ஸோ திருப்பி போட்டாச்சு, வெயிட் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம், டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கையில் எடுத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.